வணக்க நண்பா, மீண்டும் உங்களோட சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே டுகெதர் நம்ம வந்து ஆபி ரேஸ்ல 1-100 வரையும் முடிச்சிருப்போம். சோ இப்ப 100-200 வரையும் நம்ம முடிச்ச அந்த கேம் பிளே வீடியோ தான் பார்க்க போறோம். நான் உங்கள் ஆண்ட்ரூ, இது ஆண்ட்ரூ தமிழ் சேனல். ஆரம்பிக்கலாமா? ஓகே நண்பா, இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஹாய். அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹாய். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், ஹாய் மை ஐடிபி ஃபேமிலி. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆபி ரேஸ் கேமில் தான் போய் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஒரு 5 பேர் வெளியே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ தான் ஒரு ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாட்டு எல்லாம் வராங்க, வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக விட்டதுலேருந்து அந்த 100 நம்ம கரெக்டாக கண்டினியூ பண்ணுறோம். போன தடவை அந்த ஸ்பாட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 34 மினிட்ஸ்ல தான் விட்டு போயிருப்பேன். ஸோ அங்கேருந்து தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஓகே, இப்போ நம்ம 101 லெவல் வந்துட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை நான் இந்த லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு 2 hours மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 hours அதுக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து அப்படியே 50% கம்மி பண்ணி, ஏன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம் நான் ப்ளே பண்ணேன். இதில் அவ்வளோ எனக்கு கேமும் விளையாட முடியல அப்போ. ஓகே, இது 2nd time வந்து ப்ளே பண்ணுறதுனால இந்த டைம் அந்த 2 hoursன்றது 1 hour அப்படியே கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணி தான் நான் வந்து இதில் இது பண்ணுறேன். சில இது பார்த்தீங்கன்னா 1-2 time நான் அவுட்டாக இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன், கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணும்போது அது எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது, நீங்கள் பார்க்குறதுக்கும் அது நல்லா இருக்குது. அதனால் திருப்பி அதே வர மாதிரி இருக்கும். அதனால் மட்டும் நான் அதை மட்டும் நான் கட் பண்ணிட்டு நான் ஜெயிச்சுட்டு போகிற அந்த இதை மட்டும் நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன் முன்னாடியே. இவர் வந்து அப்புறம் பார்த்துட்டு எதுவுமே சொல்லலைன்னா அப்புறம் இவர் வந்து சொல்லவேல பார்த்தீங்கன்னா இங்கே டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இவர் கட் பண்ணி ஓட்டி வச்சிருக்கிறாரு தோக்காத மாதிரி அப்படின்ட்டு அப்படின்லாம் சில பேர் நினைப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், சில இடங்களை வந்து நான் தோத்துருப்பேன், அதை மட்டும் நான் கட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் அப்படியே லைனாக தான் நீங்கள் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனாக தான் நான் ஓட்டி வச்சிருக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம பேசிகிட்டே 106th இடத்துக்கு வந்தாச்சு. ஓகே, அப்புறம் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ தம்பி சேனலோட ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹார்ட்டில் நீங்களும் ஒரு பீட்டா இதே துடிப்பாக நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரமாக அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, அப்புறம் லைக் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஹார்ட் பார்த்திங்கன்னா எப்போ வந்து ஒரு 1000 பீட் ஆகுதோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் வந்து செயல்படாகும். அதுவரையும் நம்ம ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா துடிக்காமலே அப்படி தான் இருக்குது, கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டிருந்தேன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 நம்ம போகிறோம். ஸோ 600 போகிறதுக்கோசம் நிறைய சே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் வந்து 600 சப்ஸை தாண்டி போயிட்டுருக்கு. சீக்கிரமாக அது வந்து பார்த்திங்கன்னா 700-800 அப்படின்னு போகலாம். ஓகே, நம்ம பொறுமையாக போவோம். நெக்ஸ்ட்டுக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா 700 கொடுங்க. ஓகே, நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் அப்படியே பேசிக்கிட்டே நம்ம 110 வந்தாச்சு. என்னால் ஏன் கேம் ப்ளே கமெண்ட்ரி கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடாக விளையாடிட்டு இருக்கிறதுனால கேம் ப்ளே கமெண்ட்ரி வந்து ஐயோ அப்படி இப்படிலாம் மாற்றி மாற்றி அப்படியே கொலாபி பண்ண முடியாது. அப்படி வந்து நம்ம கேம்குள்ளே கேம் ப்ளே கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன்னா, அதாவது இந்த கேம் பர்டிகுலராக இந்த கேம் மட்டும் சொல்கிறேன், நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறதுக்கும் அங்கே போகிறதுக்கும் ஐயோ அப்படி இப்படின்ட்டு கொடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அது பார்க்கவும் அந்த கேம் வீடியோ வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் சும்மா அப்படியே பேசியே தான் இந்த கேம் வந்து நான் வந்து விளையாடிட்டு இருக்க போகிறேன். ஓகே, அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக நம்ம சேனலில் வந்து வந்தவங்களாம் நிறைய பேர் கேம்குள்ளே வந்து ப்ரோ நான் அவங்களை வந்து சப்ஸ்கிரைபர் ஓ பெரிய பிக் ஃபேன் ப்ரோ, ஸோ வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100 ஃப்ரெண்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு இது வச்சுருந்தேன், ஒரு டைம் செட் பண்ணியிருந்தேன். 10 days மேலே யார் யாரெல்லாம் ஆஃப்லைனாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அப்போ தான் மற்ற என்ன சொல்கிறது, மற்ற சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வந்து வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேர் இப்போ கேட்குறதுனால அது ஒரு 5 days வச்சுருக்கேன். ஏன்னா உங்கள் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரையும் ஒரு 5 days நீங்கள் வரலன்னா கூட 6th day எப்படியாச்சும் நீங்கள் வந்து ஒரு கேமுக்குள்ளே லாகின் ஆச்சு ஒரு தடவை பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ஓகே இவங்க இன்னும் இந்த கேமில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருப்பேன், டெலீட் பண்ணாமல் இருப்பேன். சப்போஸ் நீங்கள் அப்படி 5 days மேலே 5 days காமிச்சதுனாலே போதும், அப்புறம் நான் டெலீட் பண்ணிட்டு இன்னும் ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா 25-35 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. எக்ஸ்ட்ரா 100 பேரை தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கல, அவங்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் ஸோ நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் திருப்பி எப்போ ரிட்டர்ன் வரீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா இதேமாதிரி யாருன்னா ஆஃப்லைன் கேசஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அப்போ வந்து நான் திரும்ப உங்களை வந்து நான் என்ன சொல்கிறது
அக்செப்ட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கேமை டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்பயே வந்து ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து என் கூட ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த கேமில் என்ன அதில் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வளரணும். ஏன் சொல்கிறேன்னா உங்களோட இதுக்கு தான் சொல்கிறேன். சப்போஸ் எல்லாரையும் பார்த்தீங்க பிளேயரையும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நிறைய இருக்கும், அப்புறம் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 6 லெவலுக்கு மேலே கொஞ்சம் தாண்டுங்க. ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்க இந்த கேமில் ஒரு 6 லெவலை நீங்கள் தாண்டுங்க. நான் 6 லெவல் தாண்டி ஒரு 7th லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ண பார்ப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்தவுடனே பேர் கூட வைக்கிறது கிடையாது, ஸ்டாருன்னு தான் இருக்கும் அதில் பேரில். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஸ்டார் போட்டு ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க, அதுதான் அவங்க பேராக இருக்கும். அந்த ஸ்டார் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த பேர் தான் இருக்குது, அவங்களாம் ரெக்வஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க. நிறைய பேர் 1வது லெவல் தானில், 2வது லெவல் தானில, 3வது லெவல் தானில், இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3 வரையும் தான் நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லெவலுக்கு வாங்க. அப்புறம் இன்ட்ரடக்ஷன், உங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதனால் உங்களோட இன்ட்ரோ வந்து எதனால் ரைட் பண்ணி நல்லா வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் அதேமாதிரி ஸ்டார்ன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் லெவல், இதெல்லாம் மொத்தம் நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். கண்டிப்பாக எப்பயாச்சும் ஒரு நாள்னா உங்களுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிடுவேன். அது என்ன சொல்கிறது, ஒரு வாரத்துலையாக இருக்கலாம், ஒரு 2-3 நாளில் இருக்கலாம், இல்லை அன்றைக்கே கூட இருக்கலாம். அது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களோட இம்ப்ரெஷன் பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கோச்சிக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ஒரு கட்டுப்பாடு, ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் எல்லா வாய்ப்பு கொடுக்க முடியாது இல்லையா, சில பேர் அப்படியே இருந்துருவாங்க. அதனால் சொல்கிறேன், ஏன்னா கம்மியான லெவல் வச்சுருக்கவங்க ஏன் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா வந்தவுடனே எல்லாமே வந்து ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அது சாதாரணமாக நான் வந்து கேமில் வந்து டெய்லி மிஷின் முடிப்பேன், அப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ போடுற மட்டும் இல்லை, நான் வந்து டெய்லி மிஷின் முடிப்பேன், அப்புறம் கேமில் ஒர்க்கும் பண்ணுவேன், பார்ட் டைம் ஒர்க்லாம் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்பே நார்மல் பிளேயர் வந்து கூடவே வந்து விளையாடுவாங்க, அவங்களும் டெய்லி மிஷின் முடிப்பாங்க. புதுசாக வரவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. நான் போகிறெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபாலோனால் வந்து டப் டப் டப்புட்டு கேமில் வந்து ஃபாலோ கொடுத்தானா நம்ம முகத்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ அதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா புதுசாக வராங்க அப்படிதான். அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ணிவிட்டு நான் அதனால் ஒர்க்கில் இருக்கும்போது அது மாதிரி வரும்போது நான் டப்புன்னு அந்த டைம்குள்ளே நான் 5 மினிட்ஸில் வந்து அது டாஸ்க் பார்த்திங்கன்னா டைமோடு இருக்கிறதுனால அதை முடிக்கணுன்ட்டு நான் கடக்கடன் நான் கிளம்பிவோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவர் கண்டுக்கவே மாட்டுறாரு, இது வேஸ்ட்டு அப்படின் இவர் கண்டுக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோச்சிக்கிட்டு நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படி அப்படின்ட்டு டிஸ்லைக் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குழந்தைத்தனமாக இருக்குது. அப்படிலாம் மாற்றிக்கங்க, உங்களை மெச்சூராக இருங்க, மெச்சூராக விளையாடுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா எனக்கும் வேணும். ஓகே, நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்லலாம், என்ன பேசுகிறதுனே தெரியலையே. நீங்கள் கேமில் என்னை இன்வைட் பண்ணிங்க நான் அப்போ வரல அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 2 இல்லைன்னா 3 தடவை இன்வைட் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற டைம் அப்படியும் நான் வரலன்னா அது தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கட 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 கடன்ட்டு அந்த இது மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது மேலே இன்வைட் பண்ணுறதே. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுறங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஓப்பனாக சொல்லணுன்னா நான் வந்து எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா அன்பம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காட்டுவேன், அதே மாதிரி கோபமும் பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக வரும். ஸோ நான் உங்களை திட்டுறேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. எந்த அளவுக்கு நான் உங்கள் மேலே கோபமாக கேம்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்துருப்பீங்க இவருனா இவ்வளோ கோபப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சில என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். சில பீஸ்ட் ப்ரோ அப்படின்லாம் அவர்லாம் இருக்கார் இல்லையா, அவருக்கெலாம் என்னை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆமாம், அவர்கெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். அச்சுமுகி அப்புறம் வி அப்படின்ட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நான் கோவப்பட்டாலும் அதில் ஒரு நியாயத்தோடு தான் நான் வந்து கோவப்படுவேன். ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் கோச்சிக்காதீங்க, அதே அன்போடு திரும்ப உங்ககிட்ட நான் பேசுவேன் பழகுவேன். ஸோ நீங்கள் வந்து இரிட்டேஷன் பண்ணுற மாதிரி மட்டும் அப்படி பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க ப்ரோ, அப்புறம் வரேன் ப்ரோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருங்க. நானே நீங்கள் ஒரு 2-3 தடவை நீங்கள் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, அந்த டைமில் நான் வந்து பிஸியாக இருந்திருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக நானே வந்து ஃபாலோ கொடுத்து உங்களை வந்து நான் பார்த்துட்டு போவேன். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டவங்க இருப்பாங்க. ஸோ முன்னாடியே உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன், இதெல்லாம் புதுசாக சப்ஸ்கிரைபர் பண்ணி வரவங்க அவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வேறு என்ன,
அப்புறம் ஒரு அண்ணாவா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாக நம்ம யாருமே வந்து ஸ்கூல்லாம் இல்லை. ஏன் இதை நான் முக்கியமாக சொல்கிறேன்னா, என் கூட விளையாடுறவங்க அப்புறம் இதில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்களாக தான் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 8th 6th அப்புறம் 12th அதெல்லாம் ரேர் தான், 12th படிக்கிறதுலாம் ரேர் தான். அந்த மாதிரி கம்மியாக தான், கம்மியாக இருக்கிறவங்க தான் நிறைய பேர், கம்மியான ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கீங்க நான் விசாரிச்சதில். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸாக நம்ம படிக்காமல் இருக்கோம், அதிலே நம்ம நாலேஜ் வந்து அந்த படிக்கிற ஆர்வம் எல்லாமே கம்மியாகிட்டுருக்கோம். ஆன்லைன் என்ன தான் ஆன்லைனில் இருந்தாலும் நேரில் நடத்துகிற மாதிரிலாம் இருக்காது, நாங்கள் ஆன்லைனில் நடத்தி படிச்சுட்டு தான் ப்ரோ இருக்கோம் அப்படின்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். சப்போஸ் உங்களுக்கு எதனா இருந்ததுன்னா எக்ஸாம்லாம் எதுனா தயவு செஞ்சு விளையாடாதீங்க. அப்புறம் கேமுன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் கோஷன் தான், ஓகேவா? அது வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே அதிலே அடிக்டட் ஆகிற மாதிரி தயவு செஞ்சு யாருமே விளையாடாதீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அடிக்டட் ஆகுறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் அது ஃபஸ்ட்டு தெரியும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருங்க, எல்லாம் ஃபுல்லாக அடிக்டட் ஆகிட்டீங்கன்னா சுத்தமாக முடியாது. நான் அந்த மாதிரி அடிக்டட் ஆனவங்களாம் நான் பார்த்துருக்கேன், ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கேம் நீங்கள் ப்ளே பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு நான் ஒரு அண்ணாவாக உங்ககிட்ட ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க, அவ்வளோதான். என்ன நீங்கள் ப்ளே டுகெதர் கேமில் பார்க்கும்போது கூட நான் கொஞ்ச நேரம் தான் விளையாடுவேன், அப்புறம் நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். அதே மாதிரி தான் கொஞ்ச நேரம் தான், எந்த ஒரு கேம் வந்தாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கோர்ஸ் மட்டும்தான், ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ண, கொஞ்சமாச்சு படிங்க, படிக்க ஆரம்பிச்சுட்டு. ஏன்னா வந்து ரொம்ப இதுவே நீங்கள் படிக்கலைங்கன்னா ஏற்கனவே 2 இயர்ஸாக படிக்காமல் இருந்தனால இப்போயும் அந்த கேமு அப்படின்ட்டு இதில் ஆர்வம் வந்துருச்சுன்னா ஏற்கனவே ஆர்வம் இல்லை, இதுலேயும் ஆர்வம் வந்துட்டு அடிமையாக ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக படிப்பே வராது. படிப்புன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட், இப்போ தெரியாது ஜாலியாக அப்பயா படிச்சிக்கலாம் அப்புறம் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஸோ நீங்கள் படிங்க, ஓகேவா? என்டர்டெயின்மெண்ட் கோசம் கேம் விளையாடுங்க. நாடா இப்படிலாம் கிளாஸ் எடுக்கிறாரு அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்கள் மேலே இருக்கிற ஒரு அன்புனால தான். எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற ஒரு அன்புனால. ஸோ அதை நீங்கள் அப்படி மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வரவங்களாம் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் யூடியூபர் தானே ப்ரோ, நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேன் ப்ரோ, என் ஃப்ரெண்டுகள்லாம் சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு, ப்ரோ எனக்கு இது மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டு பார் வச்சு வாங்குறதுலாம் அதெல்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் மணி செலவு பண்ணி கிஃப்ட் அனுப்புகிற விஷயம். அப்புறம் டைமண்டு கூட பார்த்தீங்கன்னா அதுவாக அவங்க லாகின் பண்ணும்போது 10 10 கொடுக்குறாங்க, அதை நீங்களும் சேர்க்க முடியும், நானும் சேர்க்க முடியும், நானும் சேர்க்கணும்னு ஆசைப்படுவேன். நானும் ரீசார்ஜ்லாம் பண்ணுறதில்ல அப்படின்றதுனால நானும் அதை கலெக்ட் பண்ணி தான் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுவேன். ஸோ எனக்கும் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, எனக்கு எங்கேயோ வானத்துலேருந்துலாம் வரப்போகிறதில்ல. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் அது மாதிரி கிஃப்ட்லாம் கேட்காதீங்கப்பா, தயவு செஞ்சு கேட்காதீங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நானே பார்த்தீங்கன்னா 1 GB மட்டும்தான் நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்லோட் பண்ணுற இது பார்த்தீங்கன்னா மொபைலேருந்து அப்லோட் பண்ணுறேன், 1 month 1 GB மட்டும் தான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இதில் 51 rupees அப்படின்னு சொல்லிட்டு 6 GB எக்ஸ்ட்ரா நான் வந்து ரீசார்ஜ் பண்ணி அப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது கூட எப்போ ஸ்டாப் ஆகும் அப்படின்னு தெரியல. இன்னும் என்கிட்ட வந்து ஒரு 12 GB இருக்குது, அதுவும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரு 2.5 GB போயிடும், மீதி ஒரு 7.5 GB அந்த மாதிரி தான் இருக்கும். எப்போ நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற ஸ்டாப் ஆகும்னு கூட தெரில, நான் அந்த அளவுக்கு தான் ரொம்ப இதுவாக போயிட்டு. ஸோ நீங்கள் எதனா சொல்கிறது ரியல் மணிலாம் சென்ட் பண்ணாதீங்க அந்த கேம்லேயே, எதனா நீங்கள் எதனா கிஃப்ட் பண்ணுறதுனா கூட எனக்கு பண்ணி விடுங்க. நான் ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்கவே இல்லை, இது வரைய கேட்காமலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அன்பை நான் வந்து ரொம்ப மதிக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வீடை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த பிளே டுகெதர்களில் நான் வந்து ஒரு ப்ரேயர் ஹால் கட்டியிருப்பேன் இல்லையா, அதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த பூ தொட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும். நீங்கள் எங்கள் வீடு வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு கிஃப்ட்டை சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாருமே வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா அந்த மாதிரி இருக்குது நம்ம சூழ்நிலை. ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன், ஓகே. அப்புறம் பிளேட்டு இதில் எனக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆன விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோம் பார்ட்டி ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வர்றீங்க. அதில் குறிப்பிட்ட சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் சில குழப்பங்கள் இருக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கக்கூடாத ஒன்று. என்ன அப்படின்னா நான் வந்து ப்ரேயர் ஹால் கட்டியிருக்கேன் இல்லையா, அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே சிரிக்கிறாங்க, ஒரு மாதிரி ஏளனமாக சிரிக்கிற அமௌண்ட் போடுறாங்க.
சிரித்ததோட நிறுத்ததும் இல்லாமல் அங்கே வந்து நாங்களாம் வந்து ஹிந்து அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து மதிக்கிறேன். நான் வந்து உங்களை எதுவுமே நான் வந்து குறை சொல்ல, நான் வந்து மதிக்கிறேன். பட் அதை தாண்டி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நான் நிறைய என்ன பண்ணுறீங்க, ஸ்பேம் பண்ணுறீங்க, ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் நம சிவாய அப்படின்லாம் வந்து மெசேஜ் ஒரு 10-20 மெசேஜ் மேலே அந்த மாதிரி போடுறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஒரு ஆசாசியாக ஒரு இதில் நான் வந்து அதை நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் நினைப்பில் நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். அந்த இடத்துல வந்து ஏளனமாக சிரிச்சுட்டு அங்கே வந்து ஓம் முருகா நம சிவாய அப்படி அப்படின்னு சொன்னால் அது வந்து கொஞ்சம் அது வந்து ஹர்ட் தான் ஆகுது. எனக்கு கோவம்லாம் வரல, பட் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மட்டும் நீங்கள் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் இப்போ நீங்கள் கோவிலில் இருக்கீங்க, அப்போ நான் வந்து திடீர்னு வந்து உங்ககிட்ட வந்துட்டு நான் வந்து கிறிஸ்டீனு இன்னைக்கு இந்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்டு நான் பாட்டு சிரிச்சுக்கிட்டு நான் வந்துட்டு என் கடவுளை பற்றி வசதி பேசினா அப்படி இருக்கும். அதை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஓகேவா, இந்து கிறிஸ்டியன் அப்புறம் இந்த ஜாதி அப்புறம் இந்த முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே நமக்குள்ளே வரக்கூடாது. நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிற தமிழர்கள். ஓகேவா, ஸோ அதில் எல்லாமே நம்ம எல்லாருமே தமிழ். நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, என்ன கேஸ்டாலும் சரி, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்ஸ். ஓகேவா, ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே ஒரு நண்பர்கள். ஓகேங்களா, ஸோ அது வந்து பின்னால் வந்து இப்போ தெரியாது, பின்னால் ஒரு பிரச்சனையாகும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருந்தீங்கன்னா, சப்போஸ் யாருனா உங்களை அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதையும் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவேன். சப்போஸ் அதை தாண்டி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் நான் வேறு வழி இல்லை. நான் வந்து உங்களை சண்டை போட போகிறதில்ல, உங்களை திட்ட போகிறதில்ல, ஜஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டை உங்ககிட்ட பழகிறத வந்து நான் வந்து கம்மி பண்ணிப்பேன், டெலீட் பண்ணிடுவேன். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையுமே அந்த மாதிரி ஒரு பிரித்து பார்த்ததில்லை இதுவரையும். என்கிட்ட பழகின எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா மதத்துலேயும் இருக்காங்க, எல்லா கேஸ்ட்லேயும் இருக்காங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாத ஒன்று தான். பட் இருக்கக்கூடாதுன்னா நமக்குள்ளே அந்த மாதிரி பிரிவினை இருக்கக்கூடாத ஒன்று தான். கேஸ்ட் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒன்று, அதில் மட்டும் நம்ம வந்து இறங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலீஜியனில் இருக்கலாம், பட் அந்த ரிலீஜியனாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு ஒருத்தரை வெறுக்க, ஒருத்தரை மேலே வெறுப்பாகிறதுக்கு, அவர் மேலே கோவப்படுறதுக்கு, அவரை ஏளனம் பண்ணுறதுக்கு, கிண்டல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு இது தான் நான் சொல்லுவேன். ஸோ அதில் மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. மற்றபடி உங்கள் நம்பிக்கையை நான் மதிக்கிறேன், என் நம்பிக்கையும் அதேமாதிரி நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதில் மட்டும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மெச்சூராக இருங்க. எல்லாம் இது காலம் மாறிக்கிட்டே வரீங்க. நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப வந்து சின்ன பசங்களாக இருக்கும் போதே எப்படி இருக்கிறாங்களே அப்படின்னால தான் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்ட நிறைய டாபிக் பற்றி நான் ஓப்பனாக பேசியிருக்கிறேன். ஸோ இப்போ பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நம்ம 98 தாண்டி 99 வந்தாச்சு, லாஸ்ட்டு உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா டைம் 1 hour 8 seconds இருக்குது. நான் நினச்ச மாதிரியே, நான் ஆசைப்பட்ட மாதிரியே போனதை பார்த்தீங்கன்னா 2 hours மேலே ஆயிடுச்சுங்க. இந்த தடவை கம்மி பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அந்த 1 hour நான் முடியணும்னு ஆசைப்பட்டேன், அதேமாதிரி 1 hour முடிச்சிட்டேன். மொத்த கேமே 200 எதுவும் நான் முடிச்சிட்டேன். இதில் போர்டில் பார்த்தீங்கன்னா 59:46 அப்படின்னு சொல்லி ஐயோ வளரேனா சரி விடுங்க, என்னமோ போட்டிருக்கே நமக்கு தெரியல. 59:46 அப்படி தான் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க, அப்புறம் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆண்ட்ரூத் தம்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பா.